வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு கிரிட் டை இல்லைனா கிரிட்டு சோலார் பவர் ஜென்ரேஷன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இது வந்து கும்பகோணத்தில் இருக்கிற ஓஎஸ்ஜே நகர்னு இந்த மாருதி ஷோரூம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் நாங்கள் போட்டிருக்கோம் இங்கே வந்து முந்நூற்றி முப்பது வாட்டு பேனல் பத்து பேனல் போட்டிருக்கோம் அதாவது மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது வாட் போட்டிருக்கோம் இந்த இதில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீடுக்கு அதாவது சராசரியாக ரெண்டு ஏசி உள்ள ஒரு வீடுக்கு இது போதுமானதாக இருக்கும் ஒரு நாளைக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகும் அதிகபட்சமாக வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு யூனிட் கூட ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆகும் அப்போ ரெண்டு ஏசி உள்ள சாதாரண ஒரு குடும்பம் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி இப்படின்னு எல்லாத்துக்கும் தேவையான ஒரு இருபது யூனிட் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த மாதிரி வர ஒரு சிஸ்டத்தை நீங்கள் போட்டுக்கலாம் இங்கே வந்து நாங்கள் ரினியூசிஸு பாலிகிறிஸ்டல் லைன் சோலார் பேனல் போட்டிருக்கோம் அதேமாரி கேபல்ஸு ஆன் கிரட் போட்டிருக்கோம் ரெண்டுமே சேர்ந்து எங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சென்ட்டு எஃபிஷியன்சி இருந்துச்சு இந்த இடத்துல அதோட இதை நான் வந்து இப்போ இன்வெர்டரில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுன்றதை அடுத்து நான் காட்டுறேன் இந்த மாடியில் வந்து இடம் வந்து அவங்களுக்கு வேணும் இந்த இடத்துல சோலார் ப்ளேட் போட்டு நம்ம அந்த இடத்த ஆக்குப்பை பண்ண வேணான்ட்டு ஓரத்தில் அவங்க ஒரு ஷெட்டு மாதிரி போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனல் வச்சு கொடுத்துருக்கோம் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் அந்த இடத்துல நமக்கு வந்து நல்லா காட்டில் அசையாமல் ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ அந்த மாதிரி போட்டு நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே பவர் ஜென்ரேஷன் ஆன் பண்ணும்போது இந்த கிரிட்டேஜ் சிஸ்டத்துக்கும் பேட்ரி சிஸ்டத்துக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு கிரிட்டேஜ் சிஸ்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்ஷன் ஆகும் இப்போ இங்கே த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் வாட்டில் இப்போது மேகமாக இருக்கும்போது ஒன் கிலோ வாட்டு ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு வெயில் வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஏறும் இறங்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹேவல்ஸ் இன்வெர்ட்ரு வந்து பத்து வருஷம் வேரண்ட்டியோடு வருது ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ் வேரண்ட்டியோடு வருது இப்போ பாருங்கள் டூ பாயிண்ட் நைன் த்ரீ டூ பாயிண்ட் நைன் ஜீரோ கிலோவாட்டு கிட்டத்தட்ட த்ரீ கிலோவாட்டுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் கிட்டே வந்துருச்சு வெயில் நல்லா வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜென்ரேஷன் ஆகிடுது இப்போ இந்த இன்வெர்டரில் ஒரு நாளுக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது நம்ம இன்வெர்டர் வச்சதுலேருந்து இன்னைய தேதி வரைக்கும் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிட்டுருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் அப்போ டோட்டலாக இந்த இன்வெர்டர் சோலார் காலத்தில் இந்த ஒரு பத்து வருஷம் ஆச்சுன்னா பத்து வருஷத்தில் மொத்த எனர்ஜி எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் அதேமாரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு நாளில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியும் ஆனால் பேட்ரி ஜென்ரேஷன் சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் எஃபிஷன்சியே ஒரு கிலோவாட்டில் இருந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் யூனிட்ஸ் தான் உங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் ஆனால் இந்த மாதிரி ஆன்கிரெட்டு சிஸ்டத்தில் நீங்கள் சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ஏழு யூனிட் எட்டு யூனிட் கூட நல்லா வெயில் இருக்கிற அன்னைக்கு ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் அதே மாதிரி சாதாரண மினிமமாக ரெண்டு யூனிட் கட்டாயம் ப்ரொடக்ஷன் ஆகிடும் இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்கிரெட்டு சிஸ்டம் தான் என்றைக்குமே பெஸ்ட்டு இப்போ ஒரு மூணு கிலோவாட்டு அஞ்சு கிலோவாட் பத்து கிலோவாட்டு எப்படி போகும்போது ஒரு மூணு கிலோவாட்டுக்கே நம்ம மினிமம் ஆறு பேட்டரி வைக்க வேண்டியிருக்கோம் அதோட செலவு ரொம்ப கடுமையான அளவு ரெண்டாவது மூணு வருஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து பேட்டரியை மாற்ற வேண்டியிருக்கோம் இது மாதிரி ஆன்கிர்டு சோலார் சிஸ்டம் போட்டு நம்ம நெட் மீட்ரிங் போடுறோம் இல்லை நெட் மீட்ரிங் கிடைக்கலனா ஜீரோ எக்ஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது அந்த டிவைஸ் போட்டுட்டோம்னா நெட் மீட்ரிங் வாங்காமையே நம்ம நேரடியாக சோலார் பவரை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளால் அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி ஜீரோ எக்ஸ்போர்ட் போடும்போது பகல் நேரத்தில் வர சோலார் பவர் ஃபுல்லாக டைரெக்டாக நம்ம ஏசி டிவி ஃப்ரிட்ஜின்னு என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரொடக்ஷன் ஆகிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரியான பவர் சிஸ்டம் தான் மோஸ்ட் எஃபிஷியன்ட் சோலார் பவர் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எங்களுடைய இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வேண்டப்பட்டவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே அந்த செவப்பு கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி வைங்க அப்போ நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும்